அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பட்டர் முறுக்கு ரெசிபி தான். பட்டர் முறுக்கு யூஸ்வலாக பேக்கரியில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டோடு நம்ம வீட்லேயும் ரொம்ப சுலபமாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு கால் கப் அளவு தட்டையவல் எடுத்துருக்கேன். நீங்கள் கெட்டியவல் கூட எடுத்துக்கலாம். இது எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது வறுபட்டிருக்கும் போதே இதில் ஒரு கால் கப் அளவு பொறிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். ரெண்டு பொருட்களையும் சிம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாறாமல் இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சதை இமீடியட்டாக வந்து மாவில் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு சளிச்சுக்கணும். எப்போவுமே முறுக்கு தட்டையெல்லாம் செய்யும்போது சளிச்சு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு மாவு வெடிக்காமல் இருக்கும். இருக்கிறதுலே கம்மி ஃபைனான ஹோல்ஸ் இருக்கிற ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது முறுக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஓமத்தை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளை இல்லைன்னா கருப்பேல் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெண்ணெய். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், உருக்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் பொறிக்கடலையோட பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பார்க்கும்போது பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டால் உதிரணும், அது கரெக்டான பக்குவம். இப்படி வரலன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி ஒரேடியே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது முறுக்கு மோல்டு எடுத்துகிட்டு அதில் அந்த ஸ்டார் அச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து பட்டர் முறுக்கு ஷேப்பில் யூஸ்வலாக நம்ம பேக்கரியில் கிடைக்கும். முறுக்கு மோல்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு ஒரு 3/4 வாசி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஸோ எண்ணெய் இப்போ வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக போட்டு பார்த்தோன்னா உடனே எலும்பி மேலே வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த எண்ணெயில் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நிறையா பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், பேட்ச் பேட்சாக. எண்ணெய் கிளறி கொடுக்கக்கூடாது, பிகாஸ் வந்து அதில் பட்டர் போட்டிருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக கிளறி கொடுத்துட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கணும், அப்போ தான் அது முழுசாக வந்திருக்குன்னு அர்த்தம். நான் இதை அப்படி தான் சர்வ் பண்ண போகிறேன். பட் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பொறிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு திருப்பியும் அதே எண்ணெயில் அகெயின் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். நான் அப்படியே விட்டுடுறேன். கடைசியாக வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலைகளை இந்த எண்ணெயில் போட்டு அதையும் எடுத்து இந்த முறுக்கோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.